வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபுல் முர்சலீன் சையிதுனா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி தக்பீர் நாரே ரிஸாலே ஜஸாகுல்லாஹு கைர் ஜஸா. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا ومولانا محمد وآله وصحابه وكتابه وأوليائه أجمعين أما بعد فقد قال الله تعالى في الفرقان الحكيم والقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أولياءه إلا المتقون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم أرنم நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் எங்களது குருநாதர் குத்புல் லக்தா ஓதுல்லாதம் மஹபூபி சுபஹானி மாசூகே ரஹ்மானி குந்திலே நூரானி ஷேஹனா உஸ்தாதுனா முஹியதீனி அபுதுல் காதில் ஜீலானி கத்தசல்லாஹு சரஹுல் அசீஸ் அவர்களுடைய துவாபரக்கத்தும் ஈனிய நாதாக்கள் மகாங்களுடைய துவாபரக்கத்தும் எங்கள் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் எப்போதும் நிலவுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் லிகாவையும் திருப்பொருத்தத்தையும் பெறுவோமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய தங்கள் ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களே, ஏனைய உலமாக்களே, பெரியோர்களே, மாணவர்களே, நிர்வாகிகளே, ஆங்காங்கே இருந்து உபதேசத்தை காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது இதயங்கிற காணிக்கையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. குத்புல் லக்தா ஓதுல்லாது முஹியதீனி அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்கை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவில் இறுதி நாளாகிய என்று இது அடியேனும் கலந்து கொண்டு பேசுவதற்குரிய வாய்ப்பையும் உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கிடைத்ததற்காகவே மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லா. குத்புல் லக்தா ஓதுல்லாது முஹியதீனி அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லப்போ நான் சொல்லிடவே முடியாது. பஹரும் பிலா தரஃப் என்று கூறுவார்கள், கரையில்லா கடல். அத்தகைய அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய கராமாத்துகள், அற்புதங்கள், அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் நடந்த சம்பவங்கள், பிறந்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள், இளமை பருவத்தில் நடந்த, வாலிப பருவத்தில் நடந்த நிகழ்வுகள், அவருடைய முதுமையான பருவத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் ஏராளம் ஏராளம் இருந்து கொண்டே இருக்கிறது. பரக்கத்திற்காக சில விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். குறிப்பாக நமது மஹதத்துல் காதிரியாவில் ஏறத்தாழ 150வது நினைவு நாளாக நாம் வாரக்கான அந்த உருசியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த உருஸ் முபாரக் இருக்கிறது ஒரு சிறப்புக்குரிய ஒரு மஜ்லிஸ் என்பது எங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதில் மன் அராதல் ஃபலாஹ, யார் வெற்றியை நாடுகின்றார்களோ
நிச்சயமாக அவர்கள் குத்புல் அக்தாப் ஓதுல்லாதம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மஜ்லிஸை பற்றி பிடிக்கட்டும் என்பதாக சைதுனா ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரும் கூறியிருக்கின்றார்கள். இதெல்லாம் சொல்லப்போனால் அவர் இவர்களுக்கு மத்தியில் என்ன தொடர்பு இருக்கிறது, அவருடைய காலங்கள் என்ன, இவருடைய காலங்கள் என்ன என்பதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் இருக்கும், கேட்க வேண்டிய கட்டம் உண்டு. இருந்தபோதிலும் அவைகள் அடங்கலையும் விரிவான முறையில் சொல்வதற்குரிய ஒரு நேரம் சந்தர்ப்பம் அல்ல. இருந்தபோதிலும் நமது மதத்துள் காதிரியாவில் செய்தினா குத்புல் ஜமான், குத்புல் ஃபரீத், அப்துல்லா மௌலானா பாக்தாதி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மஹதரா மௌலானா என்பதாகவும் அக்காலத்தில் அவருக்கு பெயரும் உண்டு. அவர்கள் நம் ஊருக்கு வருகை தந்து கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே விஞ்சை செய்து நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஜாசத்தையும் குத்புல் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அனுமதியும் பெற்று அவர்கள் நம் ஊருக்கு வருகை தந்து இங்கு ஏராளமானவர்கள் அவர்களை வரவேற்று பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் அவர்களிடத்தில் பையத்தை பெற்று கலாபத்துகளை பெற்று அதற்காக வேண்டி தங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு திக்ருகானாவை ஏற்படுத்தி அதற்கு மகதத்தில் ஸ்ரீவா என்ற அழகான திருநாமத்தையும் சூட்டப்பட்டு இதில் அவர்கள் சில நிபந்தனைகளோடு மதரசா நடத்துவது, உருஸ் முபாரக் குத்துமநாயகத்தின் பேரில் உருஸ் முபாரக் நடத்துவது, அதற்காக வேண்டிய அன்னதானங்கள் வழங்குவது, ரபியுல்அவ்வல் மாதத்தில் மீலாது ஷெரீஃபை 12 நாள் மூழுதுவது, அதற்குரிய இதுகளை ஏற்பாடு செய்வது, இதுபோன்ற சில நிபந்தனைகளோடு அவர்கள் இதை துவக்கி வைத்திருக்கின்றார்கள். நாம் பார்க்கும்போது அவர்களிடத்தில் ஞாபகத்து பெற்ற ஏறத்தாழ 11 நபர்கள் அவர்களுடைய ஃபேம் நம்முடைய இதுகளை நாம் பார்க்கும்போது அவர்களிடத்திலே உள்ள ஒவ்வொரு நம்முடைய மூதாதைகள் 3-4 தலைமுறைகளை பார்க்கும்போது யாம் யாம் எந்தெந்த குடும்பம் உள்ளவர்கள் நாம் இருக்கின்றோமோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் ஊருடைய பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80-75% ஊரில் மக்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள். அந்த 10-11 ஹலீஃபாக்களுடைய பிள்ளையுடைய பிள்ளைகள் நாம் இருக்கக்கூடிய நாம் பார்க்கும்போது ஊரில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 80% மக்களாவது அதில் இருப்பார்கள் என்று நான் அபிப்பிராயப்படுகின்றேன். இந்த நிலையில் இந்த விக்ரவர்கள் ஆரம்பமாக ஏன் சொல்கின்றேன் என்றால் சில விஷயங்கள் எனக்கு தெரிந்ததினால பெரியவர்களோடு நான் பழகினதுனால நமக்கு சிறு வயதாக இருக்குமே பெரியவர்களோடு பழகி அவர்கள் சொன்ன அந்த சமாகியத்தான கேட்ட விஷயங்கள் இதுகளை வைத்து நான் உங்களுக்கு கூறுகின்றேன். உங்களுக்கு விளங்குவதற்காக வேண்டி ஏராளமான கராமத்துகளை பற்றி அவர்களை பற்றி எல்லாரும் கேட்டிருக்கின்றோம். அங்கே சொல் தொடர் சொற்பொழிவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏ கராமாத்து அல் கராமாத்து அல் இஸ்திகாமத்து ஃபோக்கல் கராமாத்து சொல்வார்கள். அல் இஸ்திகாமத்து ஹைருமின் அல்வி கராமாத்து சொல்வார்கள். கராமாத்து இருக்கிறத அற்புதங்கள் நிகழ்த்துவது ஹவாரிக்குள் ஆதாத் வளமைக்கு மாற்றமாக ஒரு பூமியில் நடந்து சொல்வான், அவன் கடலில் நடந்து செல்கிறான், அல்லது கடலில் செல்லாக போடுறான், அல்லது வானத்தில் பறந்து போகிறான், இதை வளமைக்கு மாற்றம் இதுகளுக்கு தான் அற்புதம்னு சொல்கிறது. இந்த அற்புதங்கள் வந்து அவுளியாக்கள் நிறைவேற்று செய்யணுங்கிற அவருக்கு அவசியம் இல்லை, அது அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா அதை வெளியாக்கி கொண்டிருக்கின்றார். இதில் இஸ்திகாமத்திற்கு மார்க்கத்தில் என உறுதியாக செவ்வையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடை, அவருடைய சொல், அவருடைய செயல் அடங்களும் அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடிய ஒன்றுக்குத்தான் இஸ்திகாமத். அந்த இஸ்திகாமத்தாக இருப்பதற்கிறது கராமாத்துகளோட 1000 கராமாத்துகளை விட அது பெரியது சிறந்தது என்பதாக சொல்வார்கள். அப்போ அந்த அளவுக்கு இருக்கிற இஸ்திகாமத்துடைய நிலைமை இருக்கிறது. இருந்த போதிலும் இப்படி கராமத்து ஒரு பறக்கத்துக்காக சில விஷயங்களை சொல்வோம். ஆனால் இந்த விக்கிரகானாவை ஏற்படுத்தி விக்கிரடைய இதுகளை அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். எப்படி விக்கிர் செய்கிறது, அதுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்வது, விக்கிர் நேரத்தில் எப்படி விக்கிர் முடியும் போது எப்படி, முராக்கபா என்ன, முஷாஹதா என்ன, முஜாஹதா என்ன என்பதெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு அந்த கிதாபெல்லாம் எழுதியிருக்கின்றார். இப்போ எங்கே இருக்குது கிதாப் இருந்தபோதிலும் அப்போ அந்த விக்கிரருடைய இது இருக்குது நாம் செய்கின்றமே இதுதான் அசிரியத்தான் இந்த விக்கிர் அதில் இருக்குது. ஆனால் அவர்கள் எதில் அந்த துவா இருக்கிறத
ஏராளமாக இருக்கிறது. எல்லா நிறைய அவுலியாக்கள் நம்ம மௌலூதில் முஹம்மது பின் ஆஹ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வசீலாவாக கிட்டத்தட்ட 45 அவுலியாக்களை பற்றி அவர்கள் வசீலாக கேட்டிருக்கின்றார்கள். 45 அவுலியாக்கள் அது முதல் துவா, சின்ன துவான்னு சொல்லுவோம். அதில் ஆரம்பமாக நபிமார்களை சொல்லி அதுக்கு பின்னால் எல்லா அவுலியாக்கள், அதில் 8 பெண்கள், பெண்கள் அவுலியாக்கள். இது 47 8 45 அவுலியாக்களை பற்றி அங்கே மௌலூதில் அவர்கள் அழகாக அளவுக்கு ஒரு செய்கிற பதக்கற்றோடு அழகான முறையில் எல்லாம் மாரிபாவுடைய சம்பந்தமான முறையிலேயே ஆரம்பமான ஹிக்காயத்திலேயே 2 ஹிக்காயத்தில் பார்க்கும்போது எல்லாமே மாரிபா சம்பந்தமான விஷயங்களை, ஆத்மீக சம்பந்தமான விஷயங்களை அமைத்துத்தான் அவர்கள் அந்த மௌலூதுக்கு ஒரு செய்திருக்கிறார்கள். இது முஹம்மது பின் ஆஹ் ரதியல்லாஹு தஆலாவும் மாதிகுர் ரசூல் சாஹிபுல் வித்ரியா சதகுத்துல்லா பன் ஆஹ் ரதியல்லாஹு தஆலாவும் அவர்களுடைய மாணவர்கள், பிரதான மாணவர்கள். இவர்கள் பரங்கு பெற்ற அவர்கள் அடங்கியிருக்கின்றார்கள். சதகுத்துல்லா பரு கீழகரை அடங்கியிருக்கின்றார்கள். நம்ம காயப்படுத்தப்பட்டு அங்கே அடங்கியிருக்கின்றார்கள். முஹம்மது பின் ஆஹ் அவர்கள் நம்ம ஊரில் பிறந்து தான் அங்கே பரங்கு பெற்ற அடங்கியிருக்கின்றார்கள். அவர் விசேஷமான ஒரு மௌலூத் செறிவு, அதிலேயே சுருக்கமான முறையில் தான் அந்த கிதாபை அவர்கள் கோர்வு செய்திருக்கின்றார்கள். வசதத்தில் அசரான பெரிய கிதாபெல்லாம் இருக்குது. அவர்கள் பற்றி நிறைய நீண்ட வரலாறுகள் செய்திகள்லாம் ஏராளமாக இருக்குது. அப்போ அந்த விக்கிருடைய இதில் இந்த துவாக்கள் பெரிய துவா, அதோடு எத்தனையோ பைத்துகள், ஒன்று ரெண்டு நிறைய பைத்துகள் அதற்கு பின்னால். அப்போ ஆர்வமாக அந்த நேரத்தில் இதிலெல்லாம் 180 வருஷத்துக்கு முன்னால் அவ்வாறு செய்து கொண்டே வந்தார்கள். இவ்வாறு கிட்டத்தட்ட 60 வருஷம் அப்படி ஓடிருக்கும். அதற்கு பின்னால் மாரிபு கட்டு மோலானா ரதியல்லாஹு தஆலாவும் அவர்கள் நம்ம ஊருக்கு விஜயம் செய்தார்கள். அவர்களை வரவேற்கப்பட்டது. அதே போல் சில விஷயங்கள் இருப்பார்களே, அந்த நேரத்தில் அதுகளும் சில குழப்பங்கள் அவர்கள் செய்தார்கள். இருந்த போதிலும் இவர்கள் காத்ரியா தரிக்காவினுடைய ஒரு ஷேகாக இருந்து அவர்கள் பயத்தை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் தியாவுல் ஹக் சூபி ஹுசேனாகவும் ரதியல்லாஹு தஆலாவும். இப்போ அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85 வருஷத்து இருக்கும் நினைக்கிறேன். அப்போ தியாலக சுபிஹாத்து நாயம் வந்து எல்லா தானா அவர்களிடத்தில் நிறைய உலமாக்கள், பெரியவர்கள் எல்லாருமே பையத்து வாங்கினார்கள். பெரிய பெரிய உலமாக்கள் ஆய்வுகள்லாம் பையத்து எடுத்தார்கள். அப்போ அவர்கள் இதற்காக வேண்டிய தனி பிரத்யேகமான ஒரு விக்கிரஹானாவை அமைக்காத முறையில் அவர்கள் நம்ம மகதராவியை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுக்காக வேண்டிய அப்போ இந்த ஓடு உள்ள நிலையாக இருந்தது. இப்போ 100 நூற்றாண்டு விழா நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இதுகள்லாம் செய்யப்பட்டது. அப்போ அதற்கு முன்னால் ஓடு அந்த ஓடுக்கு மேலே, அதுக்கு மேலே தான் அவங்க ஒரு மாடியை கட்டி அந்த மாடியில் அவர்களுக்கு தனியாக உட்கார வைத்தார்கள். தியாவுல் ஹக் சூஃபி ஹுசேன் அஹ்மத் ரதியல்லாஹு தஆலா ஒரு சிறு வயசில், அவர்கள் 40 வயசில் அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் மறைந்து விட்டார்கள். அந்த தியாலக குசுபி ஹசன் அஹ்மத் ரதியல்லாஹு தஆலாவும் அவர்கள் அவர்கள் தான் இந்த 14வது ஆண்டு திக்ர் வைப்பதை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எல்லா முரீதீன்களும் முஹிபீன்களும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அனைவர்களும் ஒருமிக்கு இங்கே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி வெள்ளி திங்கள் நடைபெறுவதோடு அந்த 14வது இரவு, அது வெள்ளி இரவு அல்ல திங்கள் இரவு இல்லாமல் இருந்தாலும் அந்த ஆரம்பத்தில் இல்லை, அதற்கு பின்பு இவங்க தான் அவர்கள் அதை ஏற்படுத்தினார்கள். 14வது இரவையும் திக்ர் நடத்த வேண்டும், அந்த இரவில் எல்லா முஹிபீன்களும் முரீதீன்களும் இங்கே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நோக்கத்தோடு அவர்கள் செய்தார்கள். அதற்கு அவர்கள் தான் அது அந்த நேரத்தில் தான் இது பெரிய அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் ஆகும் திக்ர் செய்கிறதாக இருந்தால். எல்லா உறவு அந்த அளவு நேரம் பிடிக்கும், இது மக்கள் செலவடைவார்கள், கஷ்டமாகும் என்பதற்காக வேண்டி அந்த துவாக்கள் எல்லாம் குறைத்து அதில் எல்லா இவருடைய பேர்கள் இந்த துவாக்கில் வரக்கூடிய பெரிய துவாவில் வரக்கூடிய சிரமம் அது குறிப்பிட்ட மொத்தத்தில் அதில் வந்துட்டு அவளியா அக்தாபு அவளியாக்கள் வந்தால் எல்லாமே அதில் அடங்கிடும். ஆனதுனால் அதை குறைத்து சுருக்கமான முறையில் இந்த திக்ருடைய அமைப்புடைய துவாவை அமைத்தார்கள். அதுபோல் இந்த பைத்துகளையும் கொஞ்சம் குறைத்து இவ்வாறு. ஆனால் அசிரியத்தான அந்த திக்ரு இருக்கிறத 11 அந்த திக்ரு அதில் எந்த விதமான இதுவும் இல்லை, அது அவ்வாறு இருக்கத்தக்க இந்த முறையில் அவர்கள் அமைத்து சென்றார்கள். அதே போல தான் இன்று வரை அந்த திக்ருடைய இது நடந்து வருகின்றது. அதில் அப்துல்லா மௌலானா அவங்க தான் ஷேக், அவங்களோட கடைசியாக இருப்பதனால அதோடு அங்கே பேன் கடைசியாக ஆக்கப்பட்டிருந்தது. இவர்கள் வந்ததின் காரணமாக முரீதின்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம மகதராவில் அந்த திக்ரு நடத்தக்கூடிய அந்த கட்டத்தில் நம்முடைய ஷேக நாயத்ரிய பேரையும் அவருடைய ஷேகாக இருக்கக்கூடிய ஹாஷிம் சுபி நாயம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு
அவருடைய திருநாமத்தையும் வைத்து அவர் தியாகத்தோடு அந்த இதை நாம் முடிக்கின்றோம். இவ்வளவு ஞாபகார்த்தமாக கூட தாயம்பள்ளியில் அங்கே எழுத்தாப்பில் தியாக குசுபியத்துடைய ஞாபகார்த்தமாக அங்கேயும் ஒரு துக்கின் மஜ்லிஸ் நடத்தப்பட்டது ஆரம்ப காலத்தில், அந்த டைமில் அந்த நேரங்களில். அதுக்கு பின்னால் அப்படியே இது அது அங்கே நூந்து பொறுத்துனுவீங்க. இந்த நிலையில் இந்த துக்கினுடைய மஜ்லிஸ் இப்படி, இந்த காதிரியா தரிக்கில் நாம் இருக்கின்றோம் என்றால் நாம் கொடுத்து வைத்தவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. எத்தனையோ தரிக்காக்கள் இருக்கிறது, எத்தனையோ தரிக்காக்களில் பூர்வீகமான தரிக்கா காதிரியா தரிக்கா, இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த தரிக்கா நம்மளை தரிக்கா. இப்பொழுது காதிரியா தரிக்கை புதுசாக இந்த 150 ஆண்டில் வந்தது இல்லை, மற்ற தரிக்கால் 150 ஆண்டில் வந்தது, அது 150 வருஷம்தான் அதுக்கு வயசு, இங்கே வந்து நம்ம ஊருக்கு வந்தது. ஆனால் நம்ம காதிரியா தரிக்காவுடைய அந்த சொலைமா ஒளிந்தா அவருடைய காலத்தில், அதுக்கு முன்னாலேயே பழங்காலமாகவே இந்த இது காதிரியா தரிக்கா இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் காதிரியா தரிக்காவில் குத்புல்லா அக்தா பவுதுல்லா முஹியத்தீன் அப்துல் காது ஜீரான் அவர்கள் அல்லாஹ் சுபஹானுவத்தால் அவனிடத்தில் வாக்குறுதி எடுத்திருக்கின்றார். வாக்குறுதிக்கிறத இப்படி தான் இருக்கணும் என்பதாக கெஞ்சி கேட்டு அல்லாஹ் சுபஹானுவத்தால் அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார். என்பதா. அப்போ அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா அவன் சொல்லியிருக்கின்றான், அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா இதை செய், இதை சொல்லு என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா குத்புல் ஆயத்துக்கு சொல்லியிருக்கின்றான். இது சொல்லு என்பதாக நான் பெருமைக்காக வேண்டியோ பகட்டுக்காக வேண்டியோ என்னை மக்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ நான் இதுபோன்ற வார்த்தைகளை, ஆத்மீக ஞானங்களுடைய வார்த்தைகளை நான் வெளியிடவில்லை. நான் வெளியிடுகிறது என் வாயிலிருந்து வருதுகின்றது என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா இதை சொல்லும்படி சொல்கின்றான். அதனால தான் பாரதூரமான வார்த்தைகள் எல்லாம் குத்புல் நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லியிருக்கின்றார். அதற்கு பின்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலாவிடத்தில் வாக்குறுதி எடுத்திருக்கின்றேன், என்னுடைய முரீதீன்களெல்லாம் இல்லா அலாமா தாபம் இம் முஸ்தாதமி, பாவங்களை விட்டும் மன்னிக்கப்பட்டவர்களாக தௌபா செய்தவர்களாக அவர்கள் மரணிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலாவிடத்தில் நான் வாக்குறுதி எடுத்திருக்கின்றேன். இப்போ ஹுஸ்ன ஹாத்திமா பிரதானமானது, நாம் அது செய்யலாம், இது செய்யலாம், ஓதலாம், இது ஓதலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஹுஸ்ன ஹாத்திமா இருக்குதே அது பிரதமான ஒன்று, அது கடைசி கட்டம் நல்ல முடிவாக இருக்க வேண்டும். அதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் பலி விழாராக படிக்கின்றார். கெட்டவர்களை நீ விட்டுவிடு, கெட்ட நண்பர்கள், கெட்ட தோழர்கள், அவரவர்கள்லாம் நீ விட்டுவிடு. யார் நல்ல ஒரு ஹலீலை, அந்த ஹலீல் எப்படி இருக்க வேண்டும், ஹலீல் என்ற ஷேகானவர், அந்த ஷேகம் எப்படி இருக்க வேண்டும், ஒசுவையெல்லாம் இழந்தவர்களாக, வர்ணிப்பெல்லாம் இழந்தவர்களாக, தன்னை மதிக்க வேண்டும், தன்னை புகழ வேண்டும், நாம் மஷ்ஹூராக இருக்க வேண்டும், பிரபலியமாக நாம் இருக்க வேண்டும், எல்லாரும் எம்மை கொண்டாட வேண்டும், ஏன்னா கைமாக்க வேண்டும், அது செய்ய வேண்டும், முசாபா செய்ய வேணும், அது அப்படி இப்படி இந்த இதுகள்லாம் இருக்க வேண்டும் என்று எண்ணிருக்கின்றானே அந்த ஒசுவு, அந்த ஒசு அவைகளெல்லாம் நீங்கியவனாக, அவைகளெல்லாம் இல்லாதவனாக இருக்கக்கூடியவனை, அந்த ஹலீலை, அந்த ஷேகை நீ என்ன செஞ்சு பற்றி பிடித்துக்கொள், அவரிடத்தில் நீ முரீது வாங்கிக்கொள். இப்போ முரீது முரீதாக இருக்க வேண்டும், முரீது மரீதாக இருக்கக்கூடாது. முரீது என்ன, மரீது என்னன்னா குரங்கு, குரங்குக்கு அது வெறி விளையாட்டம் செய்யக்கூடிய குரங்கு, அந்த குரங்காக இருக்கக்கூடாது. முரீது முரீதாக இருக்க வேண்டும், ஷேகை பற்றி பிடித்து அவர்களுடைய சொல்வாக்குகளை பேணி அது நடக்க வேண்டும், அதுதான் முரீது. அதேபோல் ஷேகம் இருக்க வேண்டும், ஷெய்தானாக இருக்கக்கூடாது, அப்போ அவனும் சுல்தானாக இருக்க வேண்டும். இப்போ ஷேக காமிலான ஷேகை, காமிலான ஷேகை நீ பற்றி பிடித்துக்கொள் என்பதாகத்தான் சைதனா குத்புத் தஹர் உமருல் காதிரியில் காஹிரி நாஹிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லஃபல் அலிஃபில அழகாக இதை அவர்கள் படித்திருக்கின்றார்கள். ஆனதுனால குத்புத் நாஹிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அப்போ என்ன ஹுஸ்னுல் ஹாத்திமாவை பயந்ததுக்காக வேண்டி
இதாக இருந்தாங்க. கெட்ட குணத்தை பயந்ததுக்காக வேண்டி, கெட்ட குணத்தை பயந்தது, கெட்ட முகத்தாகிறது, அங்கே அடிபட்டானா, இங்கே அடிபட்டானா, அங்கே இதானா, இது இது ஏற்பட்டு தான் அப்படி அல்லது குசுல் உந்தானா, அப்படிப்பட்ட இதுகள்லாம் இல்லாத முறையில் ஹுசுனா ஹாத்திமாவாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஒளிந்தவர்களாக, அபிஷேகமார்களை பார்த்தவர்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு மகிழ்ந்தவர்களாக, மலாயித்மார்கள்லாம் சூழ்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக, பார்த்தவர்களாக, நல்ல ஞாபகத்தோடு, திக்ர் மலக்கத்தோடு அவனுடைய ரூஹு பிரியுமே, அதுதான் ஹுசுன ஹாத்திமா. அந்த ஹுசுன ஹாத்திமா ஏற்பட வேண்டும் என ஆனதுனால இது ஏற்படும். யாருக்கு ஹுசுன ஹாத்திமா? நல்ல ஹலீலோடு நீ தொடர்பு வைத்துக்கொள். நல்ல ஹலீலாக இருக்கக்கூடிய, நல்ல ஷேகமார்களாக இருக்கக்கூடிய, இத்தகைய சிபத்துகள்லாம் நீங்கினவர்களாக இருக்கக்கூடிய, இந்த காலத்தை தேடுவது ரொம்ப கஷ்டம். பழைய காலத்தில் அதற்காக வேண்டி போவார்கள், மலைக்கு மேலே ஏறுவாங்க, அங்கே ஏறுவாங்க, இங்கே ஏறுவாங்க, காலை சுற்றுவாங்க, எங்கே ஷேகர் தேடி பிடிப்பாங்க. சாதாரணமானதல்ல, இஸ்திகாரா செய்ய வேண்டும், அதற்கு பின்பு தான் ஷேகாகப்படுவார்கள், அவர்களோடு பையத்தை பெறுவது. இந்த நிலை முன்னாலே இருந்தது. இப்போது நிலைமை அவ்வாறு இல்லை. அப்போ குத்பநாயகம் ரதியல்லாஹு தஆலாஹு அவருடைய காலத்தில் பல சிஷியர்கள், பல கோடிகள், அவர் நிகழ்ச்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், நேரத்தில் எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள், மரணமாவார்கள், மூத்தாவார்கள். ஏன் இந்த அவர் அந்த விநாயகத்தை கொடுத்த நேரத்தில் அந்த பவர் அவங்கள பாய்ச்சின உடனே, சில டைமில் எலக்ட்ரிக் இருக்கிற பவரான எலக்ட்ரிக் அந்த கரண்ட் வந்த உடனே என்ன செய்யும், பீஸ் ஆகிரும். அதே போல் இந்த விநாயகத்து என்ன அனுபவத்து இதெல்லாம் அருபியான வஸ்து, கண்ணுக்கு தெரியக்கூடியதில்லை. கண்ணுக்கு விநாயகத்து தெரியுமா? அதே போல் இந்த சந்தோஷம் தெரியுமா? அல்லது கவலைங்கிறது கண்ணுக்கு தெரியுமா? ஏதோ அவங்களுடைய முகத்தை வச்சு, இதை வச்சு அவன் கவலையில் இருக்கிறான், சந்தோஷத்தில் இருக்கிறான். இப்போ அதிகமான சந்தோஷம் அவனுக்கு வந்துட்டு அதுவரை அசை ஃபீஸ் ஆயிரும். அதிகமான எக்கச்சக்கமான இது அவனுக்கு கிடைச்சிட்டு, பெரிய ஒரு சான்ஸ் வந்துட்டு, பல கோடிக்கணக்கான இது அவனுக்கு கிடைத்துட்டுன்னு சொன்ன அந்த மாத்திரத்தில் செலவு ஆண்டவனே அதிகம் அவனுடைய இது ரூப போயிடும் அந்த சந்தோஷத்தில். அதே போல் அந்த விநாயகத்தை அந்த கிடைத்த அந்த மாத்திரத்தில், அந்த விநாயகத்துக்கு கிடைத்த அந்த நேரத்தில் அது தாங்க முடியாத மாதிரியில் அந்த கரண்ட், விநாயகத்தின் கரண்ட் அந்த பாய்ச்சின உடனே குத்புல்லாத்தா ஓதுல்லாதும் ரஞ்சிந்தா தாலான் அவருடைய வாயிலிருந்து நூறாணியத்தான வரக்கூடிய அந்த வார்த்தைகள் வரக்கூடிய அந்த கட்டத்தில், அந்த நகர் என்ற பார்வை பார்த்த மாத்திரத்தில் அந்த கரண்ட் அவர்களை பாய்ச்சின உடனே அங்கே என்ன செய்ய அவருக்கு பீஸ் ஆகிடுது, அதே மொத்தாகி விடுகிறார் விநாயகத்தை பெற்ற மாத்திரத்தில். அப்போ அதில் ஏராளமானவர்கள் குறிப்பெடுத்து கொண்டிருப்பார்கள். அதில் ஒரு சிஷியர் ஒருவர் வந்தார், வந்து குத்புநாயகமே எனக்கு பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு துவா வேண்டும், இந்த தலசமாத்து எழுதி கொடுக்கின்றார்களே அது போல் ஒரு துவா இஸ்மும் எனக்கு வேணும். அப்படியா? என்ன பாதுகாப்பு? எனக்கு எந்த இடையும் செய்யப்படாது, யார் குத்துனாலும் சரி, வெட்டினாலும் சரி, அறுத்தாலும் சரி, எனக்கு எதுவுமே ஏற்படக்கூடாது, நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதற்கும் அஞ்சாத முறையில் அஞ்சம் படைத்தவனாக நான் இருக்க வேண்டும். அப்படியா? அது வேணுமா? அரு டக்குன்னு அங்கே போனாங்க, ஒரு தாள் எடுத்தாங்க, டக்குன்னு ஒரு கீழ்னாங்க, மடித்தாங்க, கையில் கொடுத்துட்டான், வயிறு போனார். அது வந்தோம், போனாங்க, ஆண்டாங்க, தாளில் என்ன இருந்துட்டு டக்குனு தந்துட்டாங்க. இது என்ன விஷயம் இது, எவ்வளோ தெரியலையே. அது போனால் உட்காந்தா கொஞ்சம் எழுதணும், கொள்ளணும், அதெல்லாம் இல்லாமல் ஒரு செகண்ட் பிள்ளைங்கிறதுல டக்குன்னு தந்துட்டாங்களேன்னு இவருக்கு ஒரு இது. சரி, ஏன்டா அது விலாகியத்தான எழுத்து இல்லைவா, நூறாணியத்தான எழுத்து அது, ஏன்னா அதுக்கு என்ன இருக்காது, பேப்பரில் அந்த இது இருக்காது. இது சுல்தான் ஆர்பி செய்து அமது கபிலாகிறது இருந்தால் அவருக்கு மத்தியும் அவர் நடந்திருக்குது. எடுது இவர் பார்த்தாரு, சரி முதல்ல சோதனை பண்ணுவோம், எதுக்கு ஆட்டுக்கு, முதல்ல ஆட்டை கட், ஆட்டுக்கு இந்த இது என்ன செய்வோம், கட்டுவோம், கட்டி ஆட்டை அடிப்போம், குத்துவோம், அது எப்படி இருக்குது பார்ப்போம். இன்னும் ஒரு சோதனைக்காக வேண்டி ஆட்டுக்கு கட்டியாச்சு. கட்டினதுக்கு பிறகு அடிக்கிறார் ஆட்டை, அடித்தாசமும் தைரியமாக நிற்கிது ஆடு, ஒன்றும் செய்யலை. குத்துறாரு, என்னென்னா செய்கிறார், கத்தினாலும் குத்தினாலும் கூட அது அசையலை. ஆஹா, சரியான ஒரு இஸ்மா தெரியுது, நம்ம ஷேக் அவர்கள் தந்திருக்கின்றார்களே, குத்துபாயிருந்தாலும் தந்திருக்கின்றார்களே, சரி பார்ப்போம், அது என்ன தான் எழுதியிருக்குது. இன்னும் பார்த்து பிரித்து பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை. அது இப்போ நேரம் போனோம், நாகிமே நான் இப்படி செஞ்சேன், இப்போ தவறுதெல்லாம் நடந்துட்டது, இப்போ அப்படிலாம் நடந்த செய்திகள்லாம் சொன்னார்கள். அப்படியா? ஐயா அப்போ செஞ்சா இல்லை அப்படி விட்டாங்க. அதுவரை பேச்சு நின்றுட்டு எதிர்க்க நான் சொல்கின்றேன் என்றால், இப்போ தலசமாக செய்கிறாங்க, நான் குறை சொல்கிறதுக்கு வேண்டாம், எல்லாம் என்ன செய்கிறாங்க,
டக்குனு பேப்பரை டக்குனு அடிக்கிறாங்க, ஏன்னா அடித்து அதில் பேப்பரை என்ன செஞ்சாலும் கொடுத்துட்றாங்க. அவங்க கைப்பட எழுதுறது இல்லை, ஏன்னா அப்போ கைப்பட எழுதக்கூடிய இதில் இது இருக்குது. அப்போ அதே போல் சுல்தான் ஆர்வி செய்த அமைக்க பின்னாக ரதியல்லா தாலான் அவர்களிடத்தில் வரும்போது அவர்களும் இப்படி கொடுத்தாங்க. பின்னால் கொஞ்சம் நாள் கழித்து எவ்வளோ காலத்துக்கு பிறகு அவரே கொண்டு போய் இந்த தாளை கொடுத்து தாளை எழுதித்தாங்களேன்னு கேட்டாங்க. அது என்னப்பா எழுதித்தாங்கன்னு கேட்குறா. ஆனால் எழுதியிருக்குதே இதில், எப்படி எழுதியிருக்குதே இல்லையே, ஒன்றும் இல்லையே. அப்போ அது நூறு ஆணியத்தான இலாகியத்தான அந்த எழுத்து அல்லவா, எழுத்துக்கு அதுக்கு என்ன இதாக இதாக இருக்கும், வடிவமாக இருக்கும், அதில் இல்லை, அதுலேயும் இருக்கு. அத்தகைய முறையில் அப்போ இல்லை அவுளியாக்கள் நாதாக்கள் மகான்கள் ஸோ லேச கீரை அல்லது லேசாக உண்டாலும் அதற்கு பவர் சக்தி இருக்கிறது. இது யார் செய்தினா ஹசாலி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். குதூம் என ரிஜால், ரிஜால் என்று சொல்லப்படக்கூடிய நாதாக்கள் அவுளியாக்களை நீ பற்றி பிடித்துக்க, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அவருடைய வாயிலிருந்து மின் அஃவாயும் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொற்கள், ஏனென்றால் அவன் நல்லதான் சொல்லுவாங்க கெட்ட சொல்ல மாட்டாங்க, அவர் சொல்லக்கூடிய அதை நீ பேரில் பற்றி பிடித்துக்கொள் என்பதாக யார் ஒசாலி மாமநாயம் ரதியல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ இதில் என்ன, குத்புநாயம் ரதியல்லாஹு தாலான் அவர்கள் கஷ்புள்ளவர்களாகவும் அதே நேரத்தில் கஷ்புல் குபூர் உள்ளவர்களாகும். கஷ்புல் குலூப், கஷ்புல் குபூர். கஷ்புல் குலூப் உள்ளத்தில் இருக்கக்கூடியதே அரியது. உள்ளத்தில் நாம் என்னென்ன நாட்டங்கள் வைத்திருக்கின்றோமோ, என்னென்ன நாட்டங்கள் மனசில் வைத்திருக்கின்றோமோ, என்ன எதை நாம் எண்ணியிருக்கின்றோமோ அந்த எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இப்படி பயான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நினைக்கிறார், ஒரு பிள்ளை இதை பற்றி பேச வேண்டுமே, ஜக்காத்தை பற்றி பேச வேண்டுமே, இன்னொருத்த நினைக்கிறான், இல்லை இல்லை நோம்பு பற்றி பேச வேணுமே, இன்னொரு நினைக்கிறான் இது ஆத்மா சம்மந்தமான விஷயங்களை, ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களை பேச வேணுமே, இன்னொரு நினைக்கிறாள் இது வியாதி சம்மந்தமான விஷயங்களை பேச வேணாம், கல்யாண சம்மந்தமான விஷயங்களை பேச வேணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனசில் நின்றான். இவன் சொல்லுறாங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, சொல்ல சொல்ல அவங்க மனசில் படுது என்னென்ன அவருக்கு என்னென்ன எண்ணத்தை வைத்திருக்கின்றார்களோ, அவர்கள் உள்ளத்தில் என்னென்ன எண்ணங்களை வைத்திருக்கின்றார்களோ அந்த எண்ணங்களை குத்புநாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பயான் மூலமாக அது வந்து கொண்டே இருக்கிறது. இது கஷ்புல் குலூப், அது கஷ்புல் குலூப். அந்த கல்பில் இருக்கக்கூடிய வியாதி இருக்குதே, எத்தனை வியாதி இருக்குது கல்பில், வெளிரங்கமான வியாதி வேற, உள்ரங்கமான வியாதி. அந்த உள்ரங்கமான வியாதினா ஹசதி, பொறாமை, கோல் சொல்லுதல், இட்டு கட்டி பேசுதல், சதி செய்தல், பொய் பேசுதல், என்ன அநானியத்து, நான் பெரியவேன், நான் தான், என்னை விட்டு ஆள் இல்லை, இது போன்ற மமதையாக இருக்கக்கூடிய இதெல்லாம் வியாதிகள், இதெல்லாம் வியாதி. இந்த வியாதிகள் எல்லாம் சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி விசக்கியும் இதற்காக வேண்டி தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார். கல்பை சுத்தப்படுத்துவது, இதயத்தை சுத்தப்படுத்துதல். இந்த இதயத்தை சுத்தப்படுத்தினால்தான் அதுக்கு பின்னால் சேரக்கூடியதெல்லாம் ஒழுங்காக இருக்கும். தொழுகையோ நோம்போ மற்ற இது எது செய்கிறதெல்லாம் சரியானதாக இருக்குது. இது நஜீசு இருக்கிற வர சுத்தமாக, இப்போ நஜீசு உடலை பற்றிட்டு உடலில் இருக்கக்கூடிய நஜீசை சுத்தப்படுத்தினாத்தானே அந்த என்ன அது சுத்தமாகும். அது சுத்தப்படுத்தாமல் மேற்கொண்டா வேறு நஜீசையே போட்டுட்டு இருந்த நிச்சயம் நஜீசு நஜீசு. அப்போ நஜீசு நஜீசை எதை கொண்டு பவுல் மூத்திரத்தை கொண்டு கழுவுறது போல் அப்போ அப்படி ஆயிரும். இப்போ நஜீசுக்கு மேலே நஜீசை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனதுனால் அந்த நஜீசுகள்லாம் நீக்க வேண்டும். இதில் நஜீசு எல்லா நஜீசும் நீங்கிறோம். கடைசி நிற்கிறே அனாநீத்திக்கிறே நான் என்ற நான் என்பது அது நீங்காது. எவ்வளோ தலைமை பெரியா ரைஸுடைய இதில் போனாலும் கூட ரிசால ஏற்பட்டாலும் நிச்சயமாக அது நீங்கிறது கடினமானது, லேசாக நீங்காது. அதை மனப்போராட்டம் செய்ய வேண்டும், அதை நீக்க வேண்டும். அதை நீக்கினால்தான் அப்போ அந்த அவனுடைய உள்ள சுத்தமாகிவிடும். அந்த சுத்தமாவதற்கு கூட உமருல் காதி நாயகம் வந்து எல்லா தாரம் திபி தேபி மின் தபி பின் ஹாதி கிந்தா அல் ஃபுவாத் தாலிபன் தூ பாபி தாப தாபலில் அபு தாலி தால். அதான் அவங்க அல்லபல அவங்க ஒரு நம்ம கண்ட்ரோல் படுத்துவதற்கு சிறு வயசில் தாய் பாப்பா, அதுக்கு பின்னால் பெற்றோர்கள் தகப்பன் பாப்பான், அவனோட கண்ட்ரோல் இருக்கும். அப்படி போக 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 யாரோட கண்ட்ரோலில் வரணும், சேமார்கள் பெரியவருடைய கண்ட்ரோல் தான் இருக்கணும். அப்போ அவன் வந்துட்டு அவன் சுத்தமாக இருப்பான், இல்லாவிட்டால் அங்கேயும் தவறிடும். ஒரு காலத்து வரைக்கும் பெற்றோருடைய, அதுக்கு பின்னால் அவங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய இதில் இருப்பான். அதுக்கு பின்னால் அதுக்குள்ளே பெரியவங்களுடைய இதில் இருந்தால் தான் இவனுடைய நிலைமைகள் சீராக இருக்கும். ஆனதுனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இதை சுத்தப்படுத்த வேண்டும். அதற்காக வேண்டி
ஒரு ஷேகை ஒரு என்ன செஞ்சுக்க ஒரு ஹலீலை நீ தேடிக்கொள், அதை பற்றி பிடித்துக்கொள் என்பதாகத்தான் சைதுனா உமர் அல் காதிர் நாயகம் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் கூறியிருக்கின்றார். இதுபோல் கஷ்பு உள்ளவர்களாக குதுபுல்லா நாயகம் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார். அதில் தான் சிலவங்க இதெல்லாம் பழைய செய்திகள் பார்த்த உடனே என்னப்பா அவனுடைய நிலைமை இப்படி இருக்குது, இப்போ ஜனா விபச்சாரத்துடைய இதில் போயிடுவா அப்படிலாம் இருக்குது, ஆனதுனால என்ன ஆனால் அப்போ அவங்க அது செஞ்சு துவாவின் மூலமாக விரிவாக சொல்ல துவாவின் மூலமாக என்ன செய்யும். அதே போல் சஃபர் சஃபருடைய நேரத்தில் இப்போ இதெல்லாம் இதில் வருது, நம்ம உழுது சிறப்பிலே வருது. நான் முன்னே சவர் போகிறதா இருந்த அன்றைக்கி பெரியவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இன்னும் சவர் போகிறேன் துவா செய்யுங்க. அப்போ பழைய காலத்தில் பாங்க சொல்லி அதை சொல்லி அனுப்புவாங்க. அதுகளை துவாக்கள்லாம் சவருடைய துவாக்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓதுவாங்க. அதுதான் முன்னால் பழைய காலத்துடைய இது. இப்போ அப்படி இப்படி சொல்லிட்டு போனாலும் டேஞ்சர் தான் அப்படி இருக்குது, ஆனால் சொல்லாமே பறந்துடுறாங்க அப்படின்னு உண்டு. ஆனால் இந்த நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, சரி நாம் அவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. பழைய காலத்து விஷயம் தானே சொல்கிறாங்க, இப்படி நான் சபர் போவேன் சொல்லி அவருடைய குத்புநாயகத்துடைய ஷேக் அஹமது நாயகம் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவரை முதலாவது சந்திக்கிறாங்க. சந்திக்கிற நேரத்தில் சொன்ன உடனே என்னப்பா சபர் போறியா அவ அப்படி பார்க்குறாங்க. ஏலவும் மாபுதை பார்க்குறாங்க, அவங்களோட பட்டையில் பார்க்குறாங்க, அவங்களோட கஷ்மீர் குழுப்பை பார்க்குறாங்க. பார்த்த உடனே சவர் போகாத, நீ கொண்டு போகக்கூடிய அந்த 200 திரகம் அதெல்லாம் கொள்ளடிச்சு போடுவானுவோ, மேலுக்கொண்டு உன்னை கத்தல் பண்ணிடுவானுவோ, வேலையை முடிச்சுடுவானுவோ, ஆனது நீ போகாதப்பா நல்லாயிப்பா நீ போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டான். இது ஒரு சோறு ஆயிடுச்சு. ஏன் பழைய காலத்தில் காட்டு வழியாக தான் போகணும், சும்மா சேதாரணமாக அல்லது ஒட்டகம் அது இல்லாத ஏறிட்டு போகணும். பிரியாண சாமான்கள் எல்லாம் ஒரு மாதம் பையனாக ரெண்டு மாதம் பையனுன்னு போயிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ என்ன சில சாமான்கள்லாம் சுமந்துட்டு போகணும் காட்டு வழியாக, அதில் சில திருடர்கள் இருப்பாங்க, கல்லூரி இருப்பானுவோ, இதெல்லாம் இருப்பானுவோ. பார்த்தாங்க சரி ஷேகாவுக்கு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சோர்வோடு வரார். வா இந்த உடனே சரி நான் குதுப நாயகம் வந்து எல்லாம் தாரானும் அவர்கள் எதிரில் அவர்கள் பார்க்கின்றார்கள். என்னப்பா சோர்வோடு இருக்கிறா என்ன விஷயம், இல்லை நான் சவறு போக வேணும், சவறு போகக்கூடிய கட்டத்தில் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது, எனக்கு எனக்கு ரொம்ப மனசங்கடமாக இருந்து கொண்டு. நீ கவலைப்படாத, எந்த இதற்கு நீ கவலைப்பட வேண்டாம். ததகப்பு சாலிமா சாஃபிர் ததகப்பு சாலிமா தர்ஜியோ வாணிமா சொன்னான். இது குத்பன் ஆயத்தில் இருந்தது அவனுடைய ஒரு வாக்கியம். அப்படி அவன் யார் சவறு போனாலும் அது சவறு பண்ண சொன்ன உடனே ததகப்பு சாலிமா தர்ஜியோ வாணிமா சொல்கிறது குத்பன் ஆயத்துடைய ஒரு வழிமுறைகள் சேர்ந்து. இந்த நிலையில் பார்த்தாலும் சரி இவ்வளோ நம்ம இது கிடச்சிட்டு உத்தரவு கிடச்சிட்டுன்னு சொல்லி சந்தோஷம். ஏனென்றா இவங்க அவர் சொன்னதும் சரிதான், ஷேக் அவர்கள் சொன்னதும் சரிதான், குத்துபாயன் ரதியல்லாஹு அவர் சொன்னதும் சரிதான். அவங்களும் அதை தான் பார்க்குறாங்க, அதே இவங்களும் அதை தான் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா இடத்துல கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய முரீது போகின்றார், என்னோட பிள்ளை போய்கொண்டிருக்கின்றார், என்னுடைய முஹிப்பு போய்கொண்டிருக்கின்றார், சவர் செய்கின்றார், அவருடைய சஃபரில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாத முறையில் அவர் நல்ல முறையில் அவர்கள் போய் அவருடைய வியாபாரத்தில் அதிகமான பறக்கத்தோடு திரும்பி வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலாத்தில் மன்றாடி துவா கேட்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா வாக்கில் அவன் கபூல் செய்கின்றான். ஒரு போனார்கள், அது போன உடனே அங்கே மரத்தை ஒரு மரம் ஒரு அளவு ஒரு இடத்துல அப்படியே அப்படியே கீழே உறக்கம், நீண்ட நேரம் நடந்து போனால் எப்படி இருக்கும் உறக்கம், கீழே உறங்கிட்டான். உறங்கின மாத்திரத்தில் அவன் கனவு காண்றாங்க. எப்படி அது கனவு, அது கனவுல விழிப்பு, விழிப்பில் நடக்கிறது போல் அவளுக்கு சில கனவுகள் இருக்குது, சில விழிப்பில் நடக்கிறது போலவே இருக்குது. சிலவங்க பயந்துடுவாங்க ஹான்னு வந்துடுவாங்க, சில பாம்பு வருது அது வந்து சிலக்குன்னு பயந்துடுவாங்க. ஒரு நாயத்தில் இதில் கூட மஞ்சள் செல்பம் வந்து பாம்பு வந்து அதே மேலே சுற்றிச்சு எல்லாம் அதெல்லாம் செத்தலாம் வருது. ஏன்னா அவன் டங்குன்னு என்ன செஞ்சான் பயப்படுவான். இப்போ இங்கே ஒரு இது வருதுன்னு சொன்னால் விசஜந்து வருதுன்னு எல்லாம் ஓடி போயிடுவான். கிட்ட இருக்க போகிறோமா, இப்போ ஒரு விசஜந்து வந்துட்டீங்க, சில பாம்பு தான் இங்கே வந்துட்டு யாராவது நிப்பி இருப்பாங்களா, ஓடிடுவாங்க எல்லாம் ஓடி பயந்து, ஏன் உயிருக்கு ஆபத்து கொட்டிடும் விஷம் ஏறிடும் இன்னும் பயந்து எல்லாம் ஓடிடுவாங்க, யார் இருக்க மாட்டாங்க. அதே போல் இவரு கனவுல இருந்து பார்க்குறாங்க, ஏன்னா ஆஹா கள்ள கொஸ்டிகள் வந்து என்கிறது போல் அவர்கள் இருக்கக்கூடிய தீனார்கள் நான் எடுக்கிறது போல், ஏன்னா அவர் இருக்கிறது போல் அவர் ஒரு ஒரு போட்டி போடுறது போல் சண்டை பிடிக்கிறது போல் இதே நேரத்தில் அவன் அபகரிக்கவும் அவர்கள் குத்தவும் அவர் கழுத்தை அறுக்கவும் இப்படி ஒரு நிலையில் அந்த கனவுடைய காட்சி முழிப்பில் விழிப்பில் நடக்கிறது போல் பார்த்துக்கிட்டார். அது கடைசி அதில் தம்னு சொல்லு சொல்கிறாங்க, கடைசி முடிச்சு இப்போ நான் பார்த்தா ரத்தத்துடைய குழி கூட இருந்ததுதான் சில இருக்கும். என்கிட்ட செய்தனா கிப்ராஹத்தின் ரந்தி இல்லாத்தான உஸ்தாதவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த வேலஹா குசுவியாத்து நாயத்துடைய உருசில் அவர்கள் பேசுகின்றார்கள்.
பயன் பண்ணி முடிஞ்ச பிறகு அன்றைய தினத்தில் படு தூங்கும்போது அந்த நேரத்தில் எல்லா அழகான ஆகாரங்களை சாப்பிட்டாரான். ஆஹா, நல்ல விதமான ஆகாரங்களுக்கு பரிமாறப்பட்டது. நிறைய பேர்கள்லாம் இருந்தாங்க, அவங்க சொன்ன செய்தி இருந்தாங்க, அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதில் அவங்க சொல்லுங்க, சாப்பிட்டேன் காலில் கடைசியில் பார்த்து கழுவுது, கடைசியில் பார்த்து விழுத்து பார்க்கும்போது அதோட மனம் வீசிச்சு தான், மனம் அதனுடைய வாசனை ஆகாரத்தினுடைய பாடை இருக்கிறது கையில் எனக்கு அடித்தது வீசிச்சது என்பதாக அவர் சொன்னார். அதே போல் அதனுடைய சேஷான ஒரு இது தென்பட்டது என்பதாக கூறுகின்றார். கடைசியை பார்த்து ஆஹா நம்ம கனவுல கண்டோம், நான் விழிப்புணர் நினச்சேன் கனவுல கண்டோம்னு சொல்லிட்டு விழித்து பார்த்தார்கள். அதோட வியாபாரங்கிறத பண்ணாங்க, நல்ல லாபத்தோடு திரும்பி வந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். எதற்கு நான் சொல்கின்றேன்னா, இந்த நிலை அதே போல் கபூரில் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே இதை செய்தினா அப்துல் ஹசன் அலி சாதினாக வந்து இருந்தால் தாலானு அவருடைய பிரதான சிஷியராக இருக்கக்கூடிய ஹலீஃபாக இருக்கிற அபுல் அப்பாஸ் முருசனாக வந்து இருந்தால் தாலான்னு சொன்னான். என்ன இப்போ கபூரில் இருக்குது, அவங்க அடங்கியிருக்கிறாங்க, ஒரு ஆள் அடங்கியிருக்கிறாங்க கபூரில். அந்த கபூர்கிட்ட போனோம்னா கபூரில் இவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, இவங்களோட நிலைமை என்ன என்பதை விளங்க வேண்டும். அது விளங்குனவத்தான் ஆம்பளை இல்லைன்னா பொம்பளை யார் அபுல் அப்பாஸ் முருசன் இருந்தாத்தாலும் அவங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு அடி அந்த மண் இதுக்கு தான் இருக்குது. ஆனால் அவங்க என் அந்த நிலை தெரிய வேணும். அப்படி தெரிந்தவன் தான் அவன் ஆண் சிங்கம் இல்லாயிட்டா இல்லை அவன்கிட்ட வேலை இல்லைன்னாங்க. அப்போ கஷ்புல் குபூர் உள்ளவர்களாகவும் கஷ்புல் குரூப் உள்ளவர்களாகவும் செய்தனா குத்புல் அக்தாம் நாயகன் வந்து எந்தாவத்தாரானவர்கள் இருந்தார்கள். அத்தகைய நிலை பெற்றவர்களாக அவுளியாக்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானவத்தாலா குத்புல் நாயகன் நியந்தாத்தாலா அவருடைய பொருட்டினாலும் ஏனைய நாதாக்கள் மகான்களுடைய பொருட்டினாலும் முபாரக்கான அவருடைய ரௌதா ஷரீஃபை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுடைய உயிருக்கும் மேலான நெஞ்சிலே நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான ரௌதா ஷரீஃபையும் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஈருலக நற்பெரும் பாக்கியங்கள் அனைத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானவத்தாலா நம்மை சேர்ந்த அனைவர்களுக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆமீன். இதற்கு பின்னால் தங்கள் ஹஸ்ரத் நாயகம் அவர்கள் பேசுவதற்கு இருக்கின்றார்கள். எனக்கும் உடல்நிலை ஒரு இருப்பது ஆனதனால் அல்லாஹு சுப்ஹானவத்தாலா அவருடைய அந்த உபதேசத்தை நாம் கேட்டு பயன்பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.